Greetings from SS Class 10 Science Unit 1 Laws of Motion Part 1 Forces and Motion. In the lesson, உங்களுக்கு learning objectives are understand the concepts of force and motion, explain the inertia and its types, state the three laws of Newton, apply Newtonian concept of force and motion, define force, momentum and impulse, distinguish between mass and weight, analyze weightlessness and the principle of conservation of momentum, explain the law of gravitation and its applications, understand the variations in G due to height and depth, solve numerical problems related to force and motion. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆ கொடுத்துருக்காங்க. இந்த QR code லிங்க்கும் ICT corner லிங்க்கும் கீழே description boxல இருக்கு. QR code லிங்க்ல 3 இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும், 4 வந்து தமிழ் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. 1 வந்து ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா நியூட்டனோட செகண்ட் லாவை வந்து நீங்களே செஞ்சு பார்க்கலாம். அதில் 3 லைன் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதோட தியரி பார்ட் காட்டுவாங்க, அனிமேஷன்ஸ் காட்டுவாங்க, அப்புறம் சிமுலேஷன் இருக்கும். அதை ஒன்று ஒன்றா நீங்களே செஞ்சு பார்க்கலாம். கான்செப்ட் மேப் இல்லை, நம்ம இந்த பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மெக்கானிக்ஸை எப்படி பிரித்து கொண்டு வராங்கங்கிறத இந்த பார்ட்டில் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோ க்யூரியஸ் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் தம், திங்ஸ் அரவுண்ட் ஆஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நல்லா உத்து பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி எல்லா திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து ரிலேட் ஆகிருக்கும். இப்போ சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டில் இருக்கு, சில இது வந்து மோஷனில் இருக்குது. இப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹிமாலயா ஹில்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஆற்று தண்ணி வந்து ஓட்டத்திலே இருக்கும், அதான் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் சச்சஸ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்டு ஸோ ஆன். அப்போ நம்ம 9th வந்து அந்த மோஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. லீனியர் மோஷன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், இப்போ பஸ் போகிறது. சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு வரும். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய வந்து தொட்டில் கட்டி ஆட்டும்போது டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் போயிட்டு வருது. இதை மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஃபார் யூ ஹாவ் டிஸ்கஸ்டு த மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தே டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்டு ஆக்சிலரேஷன். அப்போ இது எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எல்லாம் எதோட ரிலேட் பண்ணி படிச்சிருந்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷன்னா என்ன, இதை படித்து நம்ம வந்து இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த யூனிட்டில் லெட்டஸ் இன்வெஸ்டிகேட் த காஸ் ஆஃப் மோஷன், அதாவது இப்போ இந்த மோஷனுக்கு எது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆணுச்சு. இப்போ வந்து அந்த மோஷன் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். அப்போ வென் ஏ பாடி இஸ் அட்ரஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங், ஏ க்வெஸ்சன் தட் அரைசஸ் இன் அவர் மைண்ட் இஸ் வாட் காசஸ் த பாடி டு மூவ். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பால் வந்து மூவ் ஆகுதுன்னா அதை யார் மூவ் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நமக்கு ரைஸ் ஆகுது. வென் ஏ மூவிங் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் யூ வுட் லைக் டு நோ வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட். இப்படியே மூவ் ஆகிட்டே வரும்போது அது கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஸ்டாப் ஆகி நின்றுடுது. அப்போ யார் அதை ஸ்டாப் பண்ணுறா அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. இஃப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோ டவுன் ஆர் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹில்ஸ் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகும். அப்புறம் ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஸ்பீடு வந்து குறையும். சம்டைம்ஸ் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் க்வெஸ்சன்ஸ் இஸ் ஃபோர்ஸ். இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் வந்து ஃபோர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன் என் பாடி நீட்ஸ் ஏ புஷ் ஆர் புல் டு மூவ் ஆர் பிரிங்ஸ் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. பொதுவாக நம்ம வந்து புஷ் ஆர் புல் ஒன்று வந்து இழுக்கணும் இல்லைனா தள்ளி விடணும். புஷ் அப்படின்னு சொன்னால் தள்ளி விடுறது, புல் அப்படின்னு சொன்னால் இழுக்கிறது. அப்போ இந்த ரெண்டு செயல்பாட்டில் வந்து ஒன்று வந்து அந்த பொருளை ரெஸ்ட்டில் கொண்டு வரலாம், இல்லை மூவ் பண்ண வைக்கலாம், இல்லைனா அதோடய வெலாசிட்டியை ஸ்பீடையே நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 4th 5th ஸ்டாண்டர்டில் இதுதான் டெஃபினிஷன் படிச்சிருந்தோம், அதாவது புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ லெட் அஸ் டிஃபைன் ஃபோர்ஸ் இன் ஏ மோர் சயின்டிஃபிக் மேனர் யூஸிங் த 3 லாஸ் ப்ரொபோஸ்டு பை சர் ஐசக் நியூட்டன். அப்போ ஐசக் நியூட்டனோட அந்த 3 லாவை வச்சு நம்ம ஃபோர்ஸை வந்து சயின்ஸ் மெத்தட் படி
அதை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லாஸ் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன் ஆஃப் யுவர் பாடி அண்ட் ஆல்சோ டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன் இஃப் யூ நோ த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட மோஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது அதோட விளைவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிய முடியும். இப்போ ஒரு கல்லை எடுத்து ஒரு மாங்காயை அடிக்கிறோம் மாமரத்தில் அப்படின்னு சொன்னால் அப்போ அதோட விளைவு என்ன அப்படிங்கிறதும் நம்மளால் இப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. பிஃபோர் நியூட்டன் ஃபார்முலேட்டட் திஸ் த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன் எ டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஆஃப் பாடிஸ் ப்ரிவேல்டு. நியூட்டனோட இந்த லாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் அந்த ஃபோர்ஸ் மோஷன் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நியூட்டனோட லாவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்கானிக்ஸு, மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டுவே மெக்கானிக்ஸ் தான். அந்த மெக்கானிக்லேருந்து பிரிஞ்சு வரதான் இன்ஜினியரிங். அந்த மெக்கானிக்ஸ்லேயே டூ டைப்ஸ் இருக்கும், ஒன்று வந்து கிளாசிக்கல் மெக்கானிக், இன்னொன்று குவாண்டம் மெக்கானிக்ஸு. இப்போ 1900 வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக், அதாவது இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிறது, அதாவது அந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ ஒரு பால், ஒரு பஸ்ஸு, ஏதோ ஒன்று அது வந்து மூவிங்கில் இருக்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்கில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு ஆட்டம் உள்ள எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் பார்க்க முடியாது, அப்போ அதெல்லாம் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு வரும். இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான் படிக்க போகிறோம், அதை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்கு, நியூட்டனியன் மெக்கானிக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ பொதுவாக மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ், ஒரு பொருள் மீத விசையினுடைய விளைவு வந்து என்ன அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ பிரான்ச்சஸ், அதாவது அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கை இன்னும் டூவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட் அப்படின்னு சொன்னாலே நிலையாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும், அதாவது ரெஸ்ட்டில் இருக்குது. இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு பெரிய ஹில்ஸ் இருக்குது, அதில் மேலேருந்து ஒரு பாறை உருண்டு வருது. இப்போ பாதையிலே நின்றுடுச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன கல் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அதான் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பெரிய வந்து பாக்ஸை நம்ம தரையில் தள்ளிகிட்டே வரோம், அது வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்குதுன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு ஃபோர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி டைனமிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அந் அது அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம வந்து ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடி, ஒரு பொருள் வந்து எப்படி மூவ் ஆகுது, நம்ம வந்து புஷ் பண்ணி விடுறோமா புல் பண்ணுறோமா அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த டைனமிக்ஸை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று வந்து கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ் ஆகும்போது அதை நம்ம அந்த மூமெண்ட்டுக்கு யார் காரணம்ங்கிறத கன்சிடர் பண்ணாமல் படிக்கிறது கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதை இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன், அந்த பொருளோட மூமெண்ட்டுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு படிக்கிறது வந்து கைனட்டிக்ஸ். தெரிஞ்சு படிக்கிறது அதாவது அந்த பொருளினுடைய மூமெண்ட்டுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சிறது கைனட்டிக்ஸு. தெரியாதது வந்து நம்ம அதை பற்றின இது இல்லாமல் காரணம் காரணியம் பார்க்காம படிக்கிறது வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம உள்ளே வரோம், ஃபோர்ஸ்னால் என்ன, மோஷன்னால் என்ன, அந்த காலத்தில் அதை பற்றின ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அரிஸ்டோட்டில் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எ நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் அட் ரெஸ்ட். பொதுவாகவே வந்து பூமியில் வந்து ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஸ்டேட்டட் தட் எ மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மூவிங்லேயே இருக்கும், மூவிங்கில் இருக்குங்கிறது அதாவது இயக்க எந்த பொருள்லாம் பூமி வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆற்று தண்ணி இயங்கிக்கிட்டே இருக்குது, மனிதர்கள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் ஓய்வுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க, ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஏர் அது வந்து காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மோஷனை வந்து நம்ம நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் இயற்கையாகவே ஆரம்பத்திலே ரெஸ்ட்டில் இருந்தால் அது தொடர்ந்து ரெஸ்ட்லேயே இருக்குங்கிறத சொல்கிறாங்க.
ஒரு பொருள் மூவிங்கில் பூமிக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட்டுக்கு வந்தே தீரும்ங்கிறது தான் நேச்சுரல் மோஷன். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எ ஃபோர்ஸ், நம்மனா ஒரு ஃபோர்ஸு வந்து கொடுக்குறோம், இஸ் ஐ நீடட் டு மேக் த பாடிஸ் டு மூவ் ஃப்ரம் தயர் நேச்சுரல் ஸ்டேட் அண்டு பிஹேவ் கான்ட்ரரி டு தயர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட்டு. அதாவது நம்ம புஷார் புல் பண்ணி அந்த இயல்பான அந்த ரெஸ்ட்டுங்கிற நிலையில் இருந்து அதை செயல்பட வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து வயலண்ட் மோஷன் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி அந்த வேலை வந்து நடக்குது. ஃபர்தர் ஹீ செட் தட் வென் டூ டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட், த ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் த லைட்டர் ஒன். அப்போ ஒரு பெரிய பால் எடுத்துக்கிறாங்க, இரும்பு பால், அதே மாதிரி ஒரு பேப்பரை கசக்கி இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு ஒரு செர்டன் ஹைட்டில் இருந்து கீழே விட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹெவியர் பாடி வந்து சீக்கிரமாக பூமியை சீக்கிரமாக வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அடுத்தது அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் கலீலியோ வந்து ஒரு ஃபோர் கான்செப்ட் சொல்லுவார், ஃபோர்ஸ் மோஷன் இனர்ஷியாவை பற்றி. நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் இஸ் ஐதர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எர்த்லி பாடிஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்குது, அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொன்னால், நம்ம எர்த்துக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது, ஏன்னா எர்த்து வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் தான் சுற்றிட்டுருக்கு. A body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. External force-னு ஒன்று அப்ளை ஆகாத வரைக்கும் அந்த பொருள் வந்து அதே நிலைமையில் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு க்வெஸ்டின் ரைஸ் ஆகும், இப்போ ஒரு பால் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அது கடைசி வரைக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் ரைஸ் ஆகும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்படியே அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஆன் பாடிஸ் தே ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தயர் ஸ்டேட்டு. அப்போ ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு வந்து அது எதிர்ப்பை தெரிவிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கோம், இல்லை ஒரு பெஞ்சில், நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை லாஸ்ட்டு பெஞ்சுக்கு போங்க, இல்லை லாஸ்ட்டு பெஞ்சில் உள்ளவங்கள ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது மாதிரி எல்லா பொருளுமே வந்து அந்த எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கணும்னு நினைக்கும். இடத்த மாற்றினோம், பொசிஷனை மாற்றினோம்னா அதுக்கு வந்து அது எதிர்ப்பை தெரிவிக்கும், அதை தான் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். வென் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட் இன் பேக்கம் பாடிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப் அண்ட் மாஸ் ஃபால் அட் த சேம் ரேட் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். இதை தான் நீங்கள் ப்ளஸ் ஒன்ல போய் நல்லா டீட்டெயிலாக படிப்பீங்க. இதுக்கான பிக்சர் தான் அந்த ப்ளஸ் ஒன் புக்லேயே உங்களுக்கு வந்து அட்டப்படமாக வச்சுருப்பாங்க. அதாவது இவங்க இந்த சயின்டிஸ்ட் வந்து வேக்கம்ல எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்கிறாங்க. அப்போ வெற்றிடத்தில் செய்யும்போது மூணு பொருட்களை வேறு வேறு பொருளை எடுக்கிறாங்க. அதாவது அதோட சைஸ் வேறு இருக்கும், ஷேப் வேறு இருக்கும், மாஸ் வேறு இருக்கும், எல்லாத்தையும் அட் அ டைமில் விடும்போது மூணுமே வந்து ஒரே டயத்தில் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போன தடவை வந்து அரிஸ்டாட்டில் சொன்னப்போ வந்து அது எர்த்தில் பண்ணாங்க, இது இவங்க வந்து வேக்கமில் பண்ணும்போது எல்லாமே ஒரே டைமில் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் ஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, டைனமிக்ஸ்னால் என்ன, அரிஸ்டாட்டில்ங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கலீலியோங்கிறவங்க என்ன சொன்னாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக ஃபோர்ஸ் அண்டு மோஷனை பற்றி இவங்களோட கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இனர்ஷியான்னா என்னன்னு சொல்லி நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.